சோசியல் பெறுகின்ற விருந்தனர்க விநாயகம் நீதியரசர் எம் கற்பக விநாயகத்தை பொறுத்தவரையிலே இது அவருடைய பொன்விழா ஆண்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நீதித்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றவர் ஆரம்பத்திலே ஒரு நாடக நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நாடக நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்ட இவர் நீதித்துறையிலே ஒரு நீதிபதியாக உயர்ந்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோடு மிக நெருக்கமா அப்படின்ற வாய்ப்பினை பெற்ற கற்பகம் அவர்கள் தன்னுடைய இந்த பயணத்தில் தான் சந்தித்த அனுபவங்கள் பலவற்றை இந்த பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் வணக்கம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு நடிப்பு மேலே மிகப்பெரிய நாட்டம் இருந்தது அதுக்கு யார் காரணம் சிவாஜி கணேசன் ஓ அவர் மாதிரி ஆக்ட் பண்ண ஒரு படத்தை பார்த்து 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 வீட்டில் வந்து தீரபாண்டிய கட்டப்போமனா கர்ணனா அந்த பாசமலர் இதா ஆக்ட் பண்ணி பண்ணி எனக்கு வாழ்க்கையில் வந்து அதுதான் வரும் ஏன்னா மற்ற சகோதரர்களும் நல்லா படிக்கிறவங்க எங்கள் அப்பா டாக்குமெண்ட் ரைட்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு என்னுடைய அண்ணன் ஒரு லாயருக்கு படிக்கிறாரு என்னுடைய தம்பியும் படிக்கிறாங்க நல்ல எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க என்னை தவிர அவங்க வாழ்க்கையில் நான் தான் ரொம்ப டல்லு நான் வந்து எஸ்எஸ்எல்சிங்கிற ஸ்கூல் ஃபைனலில் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் ஓ சரி இனிமேல் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சேன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சா எப்படி முடிக்கிறது விஷமா அல்லது வந்து கத்தியாக அப்புறம் த ஈஸியாக இருக்கிறது தண்டவாளம் என்னுடைய பிறந்தது தேவக்கோட்டை நான் பிறந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதனால் எங்கள் ஊர் தேவகோட்டை பக்கத்தில் கற்பக விநாயகர் கோயில்னு இருக்குது அதுக்காக என் பேரை வச்சாங்க பட் ஆனால் எனக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்போ அது ஒரு கருப்புச் சட்டப்பட்ட ஒரு ஃபேஷனாக கருதப்பட்ட காலம் அது கருப்பு போட்டால் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆனால் அந்த ரெண்டு தோல்விகளை என்னால் தாங்க முடியல காரணம் மற்றவங்களாம் பாஸ் பண்ணாங்க அதனால் நான் வந்து முடிச்சுக்கணும் தஞ்சாவூரில் தலை வச்சு படுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது வெள்ளிக்கிழமை முடிவு எடுத்தேன் தேங்க்கிழமை எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறது ஒரு லைப்ரரிக்கு போனேன் நல்ல நல்ல நாவல் நாவல் கொடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னாரு ஒரு நாவல் கொடுத்தாரு அது கொஞ்சம் படித்தேன் அவ்வளோ சரியில்லை பட் மறுபடியும் படித்தேன் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படித்தேன் ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிவு பண்ண தற்கொலை பண்ணிக்கிறதில்ல ஆடாடா வாழ்க்கையில் உழைக்கணும் முன்னேறணும் வாழ்க்கை முடிவை மாற்றிய நாவல் எது நாவல் சத்திய சோதனை சூப்பர் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அது படித்த உடனே எனக்கு ரெண்டு விதமான இது கடவுள் இருக்காருங்கிறது நம்பக்கூடிய ஆற்றல் ரெண்டாவது வாழ்க்கையில் போராடணும் அப்படிங்கிற ஆற்றல் உண்மையாக இருக்கணும் அது வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும் அதுக்கு பிறகு நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் பிஏ பிஎல் அதுக்கு பிறகு ட்ராமாவில் போகணும் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ ஸ்ரீ சாசரநாம சேவா ஸ்டேஜ் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அது அப்போ நான் வந்து லா காலேஜில் ஸ்டூடெண்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் நஞ்சப்பான்னு ஒருத்தர் அவர் வந்து டிக்கெட் விற்கிறதுக்காகவே லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஹீரோ ஆக்ட் பண்ணுவார் டிக்கெட் விற்கணும் அது மாதிரி நான் வந்து ஒரு ட்ராமாவில் ஹீரோ ஆக்ட் பண்ணேன் அப்புறம் அங்கேருந்த ஒரு முருகன் அப்படின்றவர் என்னை கொண்டு போய் வேறு இதில் ட்ரூப்பில் பண்ணார் தேங்காய் சீனிவாசன் ட்ரூப்பில் நான் செகண்ட் ஈரோவை பண்ணேன் அங்கெல்லாம் அந்த குடிப்பழக்கங்கள் அதெல்லாம் இருந்தது எனக்கு பிடிக்கல அப்புறம் அவர் சொன்னார் இது சரியான வாய்ப்பில்லை நீங்கள் வாங்கன்ட்டு சேவா ஸ்டேஜை கூப்பிட்டு போனார் என்ன கோமலுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் கோமல் சுவாமிநாதன் நல்ல டைரக்டர் நல்ல எழுத்தாளர் அவர் பண்ணோன்னா அப்புறம் எஸ்யூஎஸ்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணோன்னா சரி பண்ணுங்கள் அப்படின்னாரு எஸ்யூஎஸில் வந்து நவாபனார்காலியில் நான் வந்து ஹீரோ ஜெய்சங்கர் படத்தில் பண்ண ரோல் நான் ஜெய்சங்கர் படித்த படத்தில் படித்த ரோல் அப்போ நான் வந்து படத்தில் ஆக்ட் பண்ணுறது மாதிரி எனக்கு ஒரு வந்துருச்சு இப்போ லா இருக்கேன் அப்போ பாரதியா பஞ்சாலி சபத்தில் பாரதியாராக என்னை வேஷம் போட வைச்சார் எஸ்யூஎஸ் பேரில் அன்பாக இருந்தார் காரணம் ஒழுக்கமாக இருந்தேன் குடிக்கிறதில்ல அதில் வந்து அதனால் இது அப்புறம் கூப்பிட்டார் மிஸ்டர் கற்பூர்நாயகம் நீங்கள் வந்து அட்வொகேட் படிக்கிறீங்க அதை விட்டுற வேண்டாம் இது நிலையானது இல்லை எல்லாம் லோல் பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ஆக்ட் பண்ணுங்க நீங்கள் வர்ற உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்புறம் அதில் ஆக்ட் பண்ணேன் அதில் ஆக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு பத்து ரூபா நடத்த நடிக்க நடனத்தை அப்பா வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க லாயர் ஆனோன்னே நீ வந்துடு தேவகோட்டைக்கு வந்துடு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுரு நான் போகல எனக்கு வாழ்வு அடித்தது அந்த பத்து ரூபா தான் நாடகம் தான் நாடகத்தில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபா மக்கள் மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன் பாம்பே போயிருக்கேன் டெல்லி வந்திருக்கேன் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் நிறைய ட்ராமாக்கள் அது என்னுடைய வாழ்க்கையில தான் அப்படின்னு நம்பினேன் அப்போ முத்துராமன் பி கோபாலிருஷ்ணன்லாம் முத்துராமன் முத்துராமன் பண்ணார் முத்துராமன் பண்ணுறது துரியோதனன் ஆக்ட் பண்ணார் நான் அர்ஜுனன் ஆக்ட் பண்ணேன் அந்த டிரத்தில் அது மாதிரி வி கோபாலகிருஷ்ணன் நிறைய பண்ணார் பண்ணியிருக்கேன் காந்திமதி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் வீராசாமி ஏகே வீராசாமி தனபால் இவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு குடும்பமாக தான் பண்ணணும் இது தேங்காய் சீனிவாசன் இந்த அமைப்பு சூழல் இங்கே இல்லை இது ரொம்ப அமைதியாக இருக்கும் இது ராணுவ கட்டுப்பாடோ ராணுவ கட்டுப்பாடு அவர் பெரிய ஒரு நூலகம் வச்சுருக்காரு படிக்கிறதுக்காக கஷ்டப்படுறவங்கள கல்யாணம் வைப்பார் எஸ் கிரேட் மேன் தாராளம் கிரேட் மேன்னா தைரியமான ஆள் பிராமின்ஸ்ன்னா கொஞ்சம் பய பயப்படணும்னு சொல்லுவாங்க இவரு ரொம்ப தைரியமான ஆள் ஒழுக்கமான ஆள் அதுதான் எனக்கு அவரை பிடிச்ச எனக்கு பிடிச்சது தனி மனித ஒழுக்கம் அது என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு அப்புறம் அதுலேயும் இருந்தேன் அப்புறம் எம்ஜிஆரை விளக்கணும் அங்கே பார்ட்டியிலேருந்து கரப்ஷன் கூடாதுன்னு சொன்னதுக்காக அப்போ நான் அட்வொகேட்ஸ் ஆகிட்டேன் அஞ்சு அட்வொகேட்ஸை கூப்பிட்டு போகிறேன் அவருடைய ஆஃபீஸுக்கு டி நகர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறோம் அட்வொகேட்ஸ் கோர்ட்டோட போகிறோம் அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்த நேரத்தில் துவக்கம் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் ரெண்டாவது உங்களை விளக்குனது தப்புங்கிறதுக்காக நாங்கள் அண்ணா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதற்கு போகிறோம் அப்படின்னு ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது நாட்டில் லஞ்ச தலைவறிச்சி ஆடுது ஆக என்னென்ன நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு இன் இஸ் கான்ஸ்டியூட்ட என்கொயரி கமிஷன் டு கோஇஇின் டு த எலிகேஷன்ஸ் வித் ரிகாட் அ கரப்ஷன் கமிட்டட் பை தி பார்ட்டி ரூலிங் பார்ட்டின்னு சொன்னேன் சரி நாங்கள் ஒத்துக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக வந்தது ஜேபிஆர் காரில் கூட்டிகிட்டு யாராவது அடிப்பாங்களுக்குள்ளாங்கிறது கொண்டு போய் கரெக்டாக காலில் பத்து மணிக்கு அண்ணா சிலைக்கு முன்னாடி வருதோ போலீஸ் கொஷின் தெரிஞ்சு எங்களை பதினோரு மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ ஐஎஸ் பேச்சுலர் ரொம்ப சந்தோஷம் எங்களை கொண்டு போய் அப்போல்லாம் ரிமேண்ட் பண்ணுறது மேஜிஸ்ட்ரேட் இல்லை டிசி டெப்டி கமிஷ்னர் நாங்கள் இது பண்ணோம் அவர் ரிமேண்ட் பண்ணார் நாங்கள் பத்து நாள் உள்ளே இருந்தோம் ஜெயிலில் இருந்தோம் இந்த இது சென்ட்ரல் ஜெயில் அஞ்சு நாளைக்கு பிறகு எம்ஜிஆரே வந்தார் எங்களை பார்த்து கண்ணீர் விட்டார் அட்வொகேட்ஸ் நீங்களா எனக்காக நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்களேன்னு அழுக விட்டார் சரி நான் ஒரு அந்த அட்வொக்கேட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெயில் கொடுக்க சொல்கிறேன் பயில் வாங்க வாங்க சொல்கிறேன் நீங்கள் வெளியே வந்துடுங்க வெளியே வார போது நீ திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனில் இருங்க நான் மறுபடியும் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுற போது நான் இருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் அதேமாதிரி வெளியே வந்தோம் வெளியே வந்தப்போ அதை நான் அனுபவித்த ஒரு பெரிய இன்பம் ஜெயிலில் அஞ்சரை மணிக்கு ஒரு சுண்டல் கொடுப்பாங்க தேங் தேங்காய் மங்காய் சுண்டல் அப்படின்ட்டு அது ரொம்ப டேஸ்ட்டு அது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை வா இன்ஃபேக்ட் நான் ஜட்ஜான பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்காக ஜெயிலுக்கு போனேன் ஜட்ஜானதுக்கு பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு அவங்க அட்ரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சுண்டல் கேட்டேன் அவங்க சுண்டல் கொடுத்தாங்க அது அனுபவிச்சுட்டு வந்தேன் அதுக்காக ஜெயிலுக்கு போனது போன பிறகு சுண்டல் ஒன்று சுண்டலுக்காக ஜெயிலுக்கு போக ரெண்டு பேரும் நான் அனுபவித்தேன் அனுபவித்தேன் அதுக்கு பிறகு வெளியே வந்தேன் நானும் எம்ஜிஆரும் ரொம்ப க்ளோஸாக பழகணும் முக்கியமான காரணம் நான் நடிக்கிற நடிப்பு தெருல இருந்தேன் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நான் ஜெயிலுக்கு போனேங்கிறது ரெண்டு மூணாவது இந்த பையன் நல்ல பையன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு பிடிச்சி அதுக்கு முன்னாடியே அரசியலில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சு அரசியலில் தான் இந்த என்ஜிஆருடைய இது தான் அரசியல் அப்போ டிஎம்கேயில் அந்த இதுக்காக ஹாஸ்டலில் டிஎம்கே சர்பில் எலெக்ஷன் நின்று நான் ஜெயித்தேன் ஹாஸ்டல் அப்படி தான் என்னுடைய அண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு செயல் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காத சில பேர் இருக்காங்க அது தெரியும் உங்களுக்குட்டு அது ஏன்னா அவங்க கரப்ஷன் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ எது எது வேணாலும் பண்ணலாம் நம்ம முன்னேறதுக்காக யாரை வேணாலும் அழிக்கலாங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது அதனால எனக்கு ஒரு அந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய அதிருப்தி அப்போ அந்த எம்ஜிஆர் வந்து அது அதிருப்திக்கு ஒரு வினை தான் வந்தார் விதையாக வந்தார் அப்புறம் ஜாயின் பண்ணேன் அவர் கேஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ணுறோம் நான் நாலு நாலஞ்சு அட்வொகேட்ஸு கண்டெக்ட் பண்ணுறோம் அப்புறம் எனக்கு என்னென்னா எல்லாரும் சொல்கிறாங்க சார் நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க மினிஸ்டர் ஆகிடுவீங்க லா மினிஸ்டர் ஆகிடுவீங்க எனக்கு இது எனக்கு ஆசை அவங்க சொல்கிறதில்ல சீஃப் மினிஸ்டர் ஆனார் கூப்பிட்டாரு அதுக்கடையில் எனக்கு தகவல் வந்து நான் ராஜ்யசபா எம்பி ஆக்க போகிறேன் எம்பி ஆக போகிறேன் வலமுரி ஜானுடைய பிளேஸு வேக்கண்ட்டு ராஜ்யசபா எம்பி ஆக போகிறேன்னு சொன்னாங்க உடனே எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி நீங்கள் நாளைக்கு செக்ரட்டேட்டு வந்துருங்க பத்து மணிக்கு ஒரு கனவில் போகிறேன் ராஜ்யசபா எம்பி ஆகிறது மாதிரியும் டெல்லியில் நான் பேசுகிறது மாதிரியும் ஒரு கனவு போகிறேன் அவர் செக்ரட்டேரியேட்டில் அவர் சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்காந்துருக்கார் அவர் ஃபைல்லாம் பார்த்துட்டு கற்பகம் இங்கே வாங்க அப்படின்னாரு நான் உட்காந்துருந்தேன் என்னை கற்பகம் தான் வாங்க ம் சொல்லுங்கள் எனக்கு அவர் சொல்ல போகிறாருங்கிறது எதிர்பார்ப்பு ராஜ்யசபா எம்பி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறான்ட்டு மிஸ்டர் கற்பகம் உங்களுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் போட்டிருக்கேன் அவருக்கு அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போட போகிறேன் உங்களால் தேர்ந்தெடுத்துருக்கேன் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு நான் அப்படி நின்னேன் நொந்து நூடுல்ஸாகி நூறாக நிற்கிறேன் அவருக்கு இது ஸ்டாக் ஆகிட்டேன்னு அவருக்கு தெரியுது எதை பார்த்து டெல்லி எங்கே இங்கே இதுங்க அப்படின்னு அவர் அப்புறம் யோசிங்க கற்பகம் யோசிங்க நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் யோசிங்க யோசிச்சிட்டோன்னு சொல்லுங்கள் வேணான்னா வேணாம் அப்படின்ட்டாரு அப்புறம் போய் என்னுடைய சீனியர் ஆர் காந்தின்னு ஒருத்தர் கேட்டேன் அவர் கேட்டோன்னா அவர் தொப்பிக்காரர் ஏமாற்றிடுவார் அதெல்லாம் ஒத்துக்காதீங்க இது வேண்டாம் ராஜ்யசபா தான் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் மறுநாள் வந்து எனக்கு தகவல் எம்ஜிஆர் வர சொல்றாரு போனேன் மகாலிங்கம் ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் வர சொல்றாருன்னு சொன்னேன் ஒம்பது மணிக்கு போகிறேன் அவர் ஒம்பது மணிக்கு கீழே இறங்கி வர்றாரு இறங்கி வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி காரில் ஏறிட்டார் என்னடா இது வர சொல்கிறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கார்ல ஏறினோன்னா கற்பகத்தை கூப்பிடுங்க நான் வர்றேன் காரில் ஏறிட்டேன் சீஃப் மினிஸ்டர் கார் போகுது சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு இருக்க மாதிரி பண்ண அப்போ இதுதான் கிளைமேக்ஸு போயிட்டுருக்கும்போது மிஸ்டர் கற்பகம் என்னுடைய அப்பா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஸ்ரீலங்காவில் ஆமாம் கண்டியில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு நிறைய தீர்ப்புக்கள் கொடுப்பார் ஞானம் நாணயமானவர் ஆனால் நான் மூணாவது ஒவ்வொரு தான் படித்தேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய சன்னுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ப்ராசிக்யூட்டர் அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பிபி ஆகிடுவீங்க கொஞ்ச நாள் படித்து பிபிஆர் ஜட்ஜ் ஆகிடுவீங்க ஜட்ஜானால் சீஃப் ஜஸ்ட் ஆகிடுவீங்க சீஃப் ஜஸ்ட்ஸ் ஆகிற பிறகு டெல்லி வரைக்கும் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என் ஐ காட் மெல என்ன எவ்வளோ பெரிய மனுஷன் அண்ணா நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னேன் அப்புறம் போனேன் அக்செப்ட் பண்ணேன் ராஜமாணிக்கம் இது பண்ணார் அப்போ சொன்னார் நீங்கள் பாருங்க ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனை விட பெரிய பெரியாளாக பொருங்கி பாருங்கள் அப்படின்னாரு எனக்கு என்னடா ஜோக் அடிக்கிறாரு நினச்சி அப்புறம் எங்கேயும் நம்புங்க அப்புறம் அதே மாதிரி போனேன் ஏழு எட்டு வருஷம் ப்ராசிக்யூட்டர் ஐஸ்மெண்ட் ப்ராசிக்யூட்டராக இருந்தேன் அப்புறம் அதில் அதில் உள்ள சில டிஃபிகல்ட்டிஸை மேலேருந்து சில இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்தது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்புறம் நான் எம்ஜிஆர் சொன்னேன் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது மாதம் சம்பளமாக இருக்குது வெளியே வந்தால் நல்லது மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு ஓ வெளியே வந்து சம்பாரிச்சுடுவீங்களா சம்பாதிக்க முடியும்னே அது கோபம் சரி வெளியே வாங்க பார்க்கணும் வெளியே வந்தோடனா அவர் என்னோட பேச நீ பட்டுட்டார் ஆ அப்புறம் வந்து வெளியே வந்தோன்னா எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் வந்தது அந்த ப்ராக்டிஸ் வந்தோன்னு நல்ல நல்லபடியாக ப்ராக்டிஸ் வந்து ஜட்ஜஸ்லாம் என் பேரில் இது பண்ணாங்க எம்ஜிஆர் இறந்துட்டார் இனிமேல் ஜட்ஜ் ஆகிறதோ அல்லது சீஃப் ஆகிறதோ முடியாது ஆனால் அங்கே உள்ள ஜட்ஜு வந்து என்னுடைய உழைப்பையும் இதையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கு எல்லா மேட்டர்லேயும் அமிக்க ஸ்க்ரீன் போடுவாங்க கோர்ட்டில் கவுன்சிலாக அவங்க போட்டோன்னே எல்லா கோர்ட்லேயும் நான் வந்து அ ப்ராசிக்யூட்டராகவோ அஸ் அ டிஃபென்ஸ் லாயராகவோ பண்ணோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ஜஸ்டிஸ் அருணாச்சலம்னு ஒருத்தர் பெரிய சீனியர் லாயர் சீனியர் அட்வொகேட் சீனியர் ஜட்ஜு அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அருணாச்சலம் அண்ட் எம் சீனிவாசன் ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அந்த ரெக்கார்ட் முன்னாடி தெரியாது எனக்கு ஒரு வந்து அங்கே நான் வந்து அப்பா பாபா அடி ஓட்டி ஆகிட்டேன் சத்யசாய் பாபா அடி ஓட்டி எனக்கு வந்து சொன்னாங்க சீரடி சாய் சர்ச்சர்தும் படிங்க பூஜாரியில் வச்சுக்கிட்டு ஏழு நாள் படிங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறும்னாங்க அது படித்தேன் அப்போல்லாம் என்னென்னா சீரடி சாய் சத்யசாயிங்கிற வேறுபாடுகள் எனக்கு தெரியாது பட்டு சீரடி சாய் பக்தருக்காக ஒரு கேஸ் நடத்தி வெற்றி பெற்று கொடுத்தேன் அவர் என்ன மயிலாப்பூர் சீரடி சாய் கோயில் கூ கூப்பிட்டு போனார் ஸ்கூலில் பார்த்தார் பண்ணார் ஐ வாஸ் நாட் வெரி மச் இம்ப்ரெஸ் அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த கேஸ் நடக்குது ஜானகி அம்மாளுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கேஸு அந்த கேஸுக்காக டெல்லி போய் ஒரு அட்வொகேட்டை எங்கேஜ் பண்ணி பண்ணணுங்கிறது மாதவன் தான் அங்கே இருந்தார் ப பணம் கொடுத்து டெல்லி போயிட்டு அது வந்து டெல்லி வந்து கேஸை விட்டு நான் திரும்பி வர்றேன் ஆறரை மணிக்கு ஃப்ளைட்டு நைன் தேர்ட்டிக்கு சென்னைக்கு வரணும் ஒரு ஏழரை மணிக்கு டக்குன்னு ஒரு ஜெர்க் ஆகுது ஆமாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டு அது தேர்ட்டி ஆகுது ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகுது ட்வெண்ட்டி ஆகுது சாக போகிறேன் ஐ ஃபெல் டு அப்போ பாபா நினைக்கிறேன் சீரடி சிவா நினைக்கிறேன் நான் என்னுடைய குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாமல் போகிறேன் பாபா காப்பாற்று அப்படின்ற கண்ணு முன்னோடனே அந்த காக்பிட் கைத்தாப்பில் ஒரு உருவம் நிற்கிது அபயகஸ்தம் அது ஷீரடி இல்லை சாய் பாபா அந்த உருவமே நிற்கிது பேய நினச்சா கூட எனக்கு உருவன் இப்படி பண்ணுது பத்து பதினஞ்சாகுது பதினஞ்சு இருபதாகுது இருபது முப்பதாகுது முப்பத்தஞ்சாகுது கரெக்டாக விடுது மலை வந்துச்சு ஆ மலை வந்துச்சு ஹைதராபாட்டில் இறங்குது சென்னை கிரெட்டில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு ஏடம் எஸ்கேப் காட்ஸ் கிரைஸ்லாம் பண்ணோம் கொஞ்சம் வெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சென்னைக்கு போகிறோம் சென்னையில் வந்துச்சு அதிலிருந்து சுந்தரம்னு ஒரு கோயில் இருக்குது சென்னையில் ஆமாம் சுந்தரம் கோயிலுக்கு எவ்வொரு வியாழக்கிழமையும் நான் போவேன் ஒரு வியாழக்கிழமை போவேன் பஜனில் கலந்துக்குவேன் அங்கே மீட்டிங்கில் பேசுவேன் அப்புறம் வந்து நான் வழக்கறிஞர்கள் இலக்கிய கழகம் அப்படிங்கன்னு ஒன்று வச்சுருக்கேன் சென்னை ஹைகோர்ட்டில் ஆனால் ஏன் அட்வொகேட் சாய் ஸ்டடி சர்க்கிள்னு ஆரம்பிச்சிடாமே அப்படின்னு ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் இருக்குது அவங்க பேச கூப்பிட்டாங்க நான் பேசினோன்னு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் சார் அட்வொகேட் சாய் ஸ்டடி சர்க்கிள்னு ஆரம்பிச்சோம் எங்கள் வீட்டில் தான் ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு அட்வொகேட் வீட்டில் போஜன் பஜன் எல்லாம் சர்வீஸ் அப்படின்ட்டு இது தொடர்ந்துகிட்டே வந்துச்சு தொடர்ந்துகிட்டே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சாயி சத்தி அரிசன் ஏழாவது நாள் படித்து முடிக்கிறேன் ஐ காட் அ கால் ஃப்ரம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் என்ன விஷயம்னு எனக்கு புரியல சரி சீனியர் கவுன்சிலுக்காக கேட்டிருக்கோம் அது பண்ண போன உடனே உள்ள ஜஸ்டி சுவாமின்னு ஒருத்தர் கர்நடா கர்நாடகா சுவாமி சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் கற்பூநாயகம் உங்களை ஜஸ்டிஸ் அருணாச்சலமும் சீனிவாசனும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜட்ஜாகணுன்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொன்னேன் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் வெளியே வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் நான் சாய்டி ஓட்டி நான் பகவானை கேட்கணும்னாரு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஷீரடி சாயிடி ஓட்டி அவர் அவர் நீங்கள் நான் சொன்னால் தான் சொல்லுங்கள் அப்புறம் போனேன் அப்புறம் வந்து கன்சன்ட் கொடுத்தேன் கன்சன் கொடுத்து அஞ்சு மாசத்துலயே நான் ஜட்ஜ் ஆகிட்டேன் நைன்டி சிக்ஸில் ஜட்ஜ் ஆகிட்டேன் இதுக்கு நடுவில் நீங்கள் சத்யசாயி பாபா சந்திச்சிங்களா ஆ சந்திப்பா அடிக்கடி ஏன்னா அன்பங்க சாய் ஸ்டடி இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் புட்டப்படுத்தியில் போய் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து சாய் ஸ்டடிக்கு ஒவ்வொரு மாதமும் இது ஒவ்வொரு மாதமும் பஜன் போஜன் சர்வீஸ் அந்த மாதிரி இது அதை பண்ணேன் அப்புறம் வந்து எனக்கு நாளைக்கு ஜட்ஜாக போகிறேன் இன்னைக்கு போகிறேன் புட்டப்படுத்திக்கு புட்டபுரத்தி பொறுத்து அந்த நான் வந்து உட்காந்துருந்தேன் ஃப்ரண்ட் ரோவில் அவர் என்னை பார்க்கல பின்னாடி வந்தார் நான் எந்திரிச்சேன் உடனே கெட்டுக்கு வந்தார் ஏமி ஏமி நான் வந்து ஜட்ஜாக போகிறேன் உங்களுடைய கிரேஸ்னால நான் ஜட்ஜாக போகிறேன் இந்த இருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓ பா சந்தோஷம் சந்தோஷம் நல்லா இருப்பேன் நான் உன்னோடே இருப்பேன் கவலைப்படாது அப்படின்னு ஒன்று அப்புறம் ஜட்ஜானேன் ஜட்ஜாகிற போது ஒரு ஸ்பீச் உண்டு அந்த ஜட்ஜ் ஆகிற அந்த ஓத்தர் எடுத்த பிறகு ஒரு ஸ்பீச் அந்த ஸ்பீச்சில் சொன்னேன் வாட் ஐஎம் டுடே ஸ்பீகர் பாபா ஐ அல் பி ட்ரூ டு தி ஹிஸ் டீச்சிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுலேருந்து நிறைய தீர்ப்புகளில் சாய்பாபாவனுடைய கான்செப்டு சாய்பாபாவனுடைய டீச்சிங்ஸ்லாம் சொல்லுவேன் சில பேர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க கணவன் உணவி நீங்கள் பொட்டுப்படுத்தி போய்ட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுவேன் அவங்க போயிட்டு வந்து ச சமாதானம் ஆடுவாங்க இது மாதிரி நிறைய தீர்ப்புகள் சமுதாய எனக்கு அக்கறை உண்டு அதுக்கு என்ன காரணம் தான் சாய்பாபாவனுடைய மகாத்மா காந்தியோடய சோதனை விவேகானந்தருடைய கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது விவேகானந்தர் ஃபாரின் கண்ட்ரியில் பேசுகிறார் சிக்காகோவில் ஆல் ஆல் காட் டு இன்ஸ்பயர் ஒரு லேடி ஒரு அழகான லேடி வந்து சுவாமி ஐ வாண்ட் டு மேரி யூ ஷாக் ஆகிட்டார் இவ்வளோ கம்பீரமான உடல் வந்து அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் உடலாக கடவுளே என்னை சோதிக்கிறியே அப்படின்ட்டு என்னம்மா எப்படி ஏமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் உங்களை மாதிரி எனக்கு ஒரு சன் பிறப்பான் ஒரு பத்து மாதம் கழித்து எனக்கு ஒரு பழங்கு பிறப்போம் உனக்கு சந்தனமே வேணும் பத்து மாதம் ஏமா பிற பொறுக்கணும் உனக்கு உடனே ஏற்பாடு பண்ணுறோமா உனக்கு குழந்த பிறக்கற மாதிரி அப்படின்னு அவருந்த ஷாக்கு இந்த காலத்து சமையல் மாதிரி இப்படி இருக்கின்ற ஷாக்கு என்ன என்ன சொல்கிறீங்க சாமிஜி உனக்கு மகன் நணும் என்ன மகன எடுத்துக்க உன்ன சாயை ஒத்துக்குறேன் அப்படின்னாரு இந்த கிரேட் அதை அந்த அது என்ன உருக்குச்சு நீங்கள் யாருடைய தீவிர ரசிகனாக இருந்தீங்களோ அந்த சிவாஜியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அட்வொகேட்ஸு ப்ராசிகூட்டர்லாம் அவருக்கு அந்த அந்த வந்தது ஒரு நீதிபதியாக இருந்தபோது அரசியல்வாதிகள் திரைக்கலைஞர்கள் எல்லாம் சந்திக்கிறத தவிர்த்துருவீங்களா இல்லை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் கை பண்ணா என்னை பற்றி அபிப்பிராயம் மற்றவங்க என்னன்னு நினைப்பாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அரசியல்வாதிகள் நீங்கள் பேசுகிறீங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படின்னா ஆர்டிகிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்குது கீழ கோர்ட் ஆர்டர் இப்போ பார்த்தீங்கன்னா பல நீதிமன்றங்களில் ஜட்மெண்ட் ரிசர்வ்னு அந்த தீர்ப்பை ஒரு வருட காலத்துக்கு கூட ஒத்தி வச்சிடுறாங்க இது சரியான நடைமுறையா ஒன் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ்ன்னு சொல்கிறது யூஷுவல் அந்த மாதிரி டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறதில்லை வித் சித்ரா சோஷியல் டாக்